அனைத்து கிராமங்களிலும் விரைவான இணையதள சேவை வழங்கி இருப்பதன் மூலம் இளைஞர்கள் இடம்பெயர்வதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உத்தராகாண்ட் மாநில அரசின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வேலைவாய்ப்பு முகாமில் காணொலி வாயிலாக பேசிய பிரதமர் கிராமப்புற இளைஞர்கள் நகரங்களுக்கு புலம்பெயர்வதை தடுக்கும் வகையில் அவர்களின் வசிப்பிடங்களுக்கு அருகிலேயே புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார் இளைஞர்கள் தாங்கள் விரும்பும் துறைகளில் வேலை வாய்ப்பை உருவாக்கவும் வேலை பெறவும் ஏற்ற சூழ்நிலைகளை இருப்பதாக அவர் தெரிவித்தார் அண்மையில் அறிவிக்கப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை புதிய நூற்றாண்டிற்கு இந்திய இளைஞர்களை தயார்படுத்தும் தன்மை வாய்ந்தது என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் வளர்ச்சியில் பின்தங்கிய பகுதிகளில் புதிய சாலைகள் ரயில் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டு போக்குவரத்து வசதிகள் செய்து தரப்படுவதாக பிரதமர் கூறினார் இதன் மூலம் கிராமப்புற பகுதிகளில் புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்படுவதாக அவர் கூறினார் பொதுச்சேவை மையங்கள் மூலமாக பல்லாயிரம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் முத்ரா கடன் திட்டத்தின் மூலமாக ஏராளமானோர் கடைகள் சாலையோர சிற்றுண்டிக் கடைகள் விருந்தோம்பல் தொழில்கள் என பல வகையில் பயன்பெற்று வருவதாகவும் இதுவரை முப்பத்தி எட்டு கோடி மக்கள் இந்த கடனை பெற்றிருப்பதாகவும் அவர்களில் எட்டு கோடி பேர் புதிய தொழில் முனைவோராக உருவாகி இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் बहुत बहुत बधाई जिनको आज नियुक्ति पत्र मिल रहे हैं उनके लिए आज नई शुरुआत का अवसर है इससे निश्चित रूप से आपका जीवन आपके परिवार का जीवन बदलने वाला है लेकिन जिस सेवा में आज आप प्रवेश कर रहे हैं वो सिर्फ आपका जीवन बदलने का नहीं बल्कि वो व्यापक बदलाव का माध्यम है अपने सेवा भाव से आपको राज्य और राष्ट्र में विकास और विश्वास के प्रयासों में अपना भरपूर योगदान देना है இந்நிகழ்ச்சியில் உத்தராகண்ட் மாநில இளைஞர்கள் பலருக்கு கல்வி உட்பட பல்வேறு துறைகளில் அரசு வேலைக்கான பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன